மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. புகைப்பிடிப்பது நமது உடலுக்கு நாமே கேன்சரை வரவழைத்துக் கொள்வதாகும். Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc. or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ். ஒரு வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாரு. இவரு தான் பாலசிங்கம். பசங்க இவர் பொண்ணு பின்னாடி சுத்துறதும் இவர் இப்படி பண்றதும் வழக்கமான ஒண்ணுதான். இப்படிப்பட்ட இடத்துக்கு சென்னையிலிருந்து நம்ம ஹீரோ
இசைக்கு வராரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். போயிட்டு கண்ணாடி ஏண்டா இருக்குன்ன ஏத்துறா. எங்கடா பாத்துட்டு இருக்க? சிக்னல் விழுந்தாச்சு, வண்டி எடு. ஏண்டா ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுற முதலாளி. ஆ, இவ்வளவு நேரம் வரல. சிட்டிக்குள்ள வந்தோடனே உனக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருமே. சீக்கிரம் வா. ஆமாம் ஆமாம், மதுரையில் தான் இருக்கேன், கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கேன். ஹலோ சார், வண்டி கொஞ்சம் பின்னாடி எடுங்க சார். ஆ, நீங்கள் ஒன்று செய்யுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுங்க. சொல்லுங்கள். ஆ, என்ன பார்த்து ரிவர்ஸ் எடுக்க மாட்டிங்களா? என்னம்மா? அங்கே பாருங்கள், உங்கள் வண்டி மோதி என் ஸ்கூட்டி இண்டிகேட்டர் உடஞ்சி போச்சு. ஒரு நிமிஷம் சார், மாற்றிக்க. ஆமா, ஈவினிங்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம். ஆ, அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ள செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். அதான் கொடுத்துட்டேனம்மா. நீங்க கொடுத்தது 100 ரூபாய், இந்தாங்க 500 ரூபாய். எதுக்கு? நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல சக்தி முட்டஸ் இருக்கு, அங்க போய் இந்த கண்ணாடியை மாத்திக்கங்க. நல்லா தானே இருக்கு, அதை எதுக்கு மாத்தணும்? இப்ப உடையும், போய் மாத்திக்கங்க. என்ன திமர் உனக்கு? யாருக்கு? எனக்கா? இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்க தெரியல, காசு எடுத்து கையில குடுக்குறீங்க. ரொம்ப வச்சிருக்கீங்களோ. முதல்ல செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறத நிறுத்துங்க. என்ன முதலாளி, கண்ணாடி வச்சிட்டீங்க? கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு, அதான் உடைச்சிட்டேன். சரி, நீ போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? இல்ல முதலாளி. ஏண்டா, உன்னுக்கு போவே இல்லையா? போயிட்டு முதலாளி. என்னடா உளற, வண்டி எடு வா. நந்தினிமா, உங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தாலும் ஒருத்தன் இனிமேல் உங்க பக்கமே திரும்ப மாட்டான். என்னடி கடுகடுன்னு இருக்க?
ஏண்டி பேசாம உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? உனக்கு அண்ணன் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்குமே, அது எங்க அத்த? ஏன் உங்க அப்பான்னு சொன்னா குறைஞ்சு போயிடுவியோ? தோ வராரு பார். அந்த ஆளு என்ன பண்ணீங்க? அந்த ஆளு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன்ல, கைய கால உடைச்சிங்களா இல்ல கொலைய பண்ணிட்டீங்களா? அவ என் பின்னாடி தானே வந்தா, என்னன்னு இழுத்துட்டா போயிட்டான். ஏய் போ போங்கறங்களே. உங்களுக்கு போய் பொண்ணா பிறந்த பாருங்க, என் தலை எழுத்து. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல இப்போதான் வந்தேன். வர்ற வழியில ஒரு சின்ன பிரச்சனை, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த பங்களாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா பங்களாவை பாத்துக்கிறதுக்கா? ஆமா. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான், வேலை கட்டி இல்லாம இருக்கான், ரொம்ப லொடலொடன்னு பேசுவான், ஆனா நல்ல பையன். நல்ல பையனா உடனே வர சொல்லுங்க. சரிங்க. இதற்காக எனக்கு பெரிய ஊக்க தொகை கொடுத்திருக்காங்க. ஆகியா தண்ணி வண்டாடி. அந்த வரேமா. அப்படி சோம்பேறியா இருந்து வந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி பேசறேனா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் ஐயோ ஊக்க தொகை தான். இது திருந்தவே திருந்தாது. சே, வர வர அந்த பூனை தொல்ல தாங்க முடியலப்பா. பூனை ஆடி அடிச்சது. வச்சிட்டேமா? ஏண்டி விஷத்தை வச்சு உன்ன விதவையாக பாக்குற, அது தெரியாம வச்சிடறமான்ற? இருங்கடி, ஒரு நாள்ல ஒரு நாள் சம்பாதிச்சு உங்க ரெண்டு பேர் கண்ணிலயும் விரல விட்டு ஆட்டுறோம். கண்ணுல விரல விட்டு ஆட்டலாம் இருக்கட்டும், கல்லுல அரிசி போடுங்க போய் ஆட்டு சொல்லு. கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்த கிரைண்டர் தூக்கி பீரோல வச்சுட்டு மாப்பிளன் கூட பார்க்காம கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துறதுக்கா கல்லு ஆட்ட சொல்லு பாரு. பண்ணாட, ஒரு நாள் இரு, கல்ல தூக்கி போட்ட கொள்றான். இங்க பாடி பாக்கியா, கல்ல தூக்கி போடலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஒரு வேலை வந்திருக்காத போய் பார்க்க சொல்லி. மாமியார் மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்றா? ஓ, மாமியார் வேலை வாங்கி கொடுத்து அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா கோயில் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? வேலையாடி வாங்கி தர வேலை, இப்போ என் வேலையை நான் காட்டுறேன் பாரு. இந்த வீட்டில் எவனும் காது கேட்காதா? மறுபடியும் ட்ரை. ஹலோ, பெல் அடிச்சா கதவு திறக்கிறது எவ்வளவு நேரமா? காது கேக்காதா? ஆமா, தேவராஜுங்கிறது யாரு? என்ன தேவராஜ தேவராஜன் சொல்லாம பின்ன ராமராஜ நான் சொல்ல சொல்றேன். யார் அது உள்ள அனுப்பு? அப்ப நீ தேவராஜ் இல்லையா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஆமா, நீங்க தான் தேவராஜா? ஏதோ வேலைக்கு ஆள் வேணும் கேட்டிருந்தீங்களா? என்ன சம்பளம் கொடுப்பீங்க? நம்ம ரேஞ்சு உங்களாலாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? யாரா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட மொத ஆள் நீ தான். யோ, யாரியா நீ? ரெண்டாவது ஆள் நீ தான். செருப்பால் அடிப்பேன். எந்தடா மங்குஸ் மண்டையா? மரியாதை. என்னடா மரியாதை? போறம்போக்கு முழிக்கிறத பாரு. இதுதான் உங்க ஊர்ல மரியாதையா? நான் தேவராஜன் பேசுறேன். என்ன ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு நல்ல ஆளை பார்த்து அனுப்பிச்சு வைங்கன்னா, ஒரு அரலூசம் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அரலூசம்? இந்த ஆளுக்கும் தெரிஞ்சு போச்சா? இந்த பாருங்க, பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை, 7000 8000 ஆனா கூட பரவாயில்ல. 7000 8000? இது நம்ம ரேஞ்சுக்கு மேல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. சரி.
எங்கடா அந்த அரலூசு போயிட்டானா? ஐயா நான் இங்க இருக்க ஐயா. அங்க என்ன பண்ற? எந்திரி. ஐயா இடம் தெரியாம வந்து எக்கத்தப்பா பேசிட்டுங்கய்யா. ஒரு 50-100 இருந்தாலும் பரவாயில்லையா, நீ கமிஷன் எடுத்துக்கியா, இந்த வேலையை மட்டும் எனக்கே கொடுத்துருங்கய்யா. எனக்கே கமிஷனா? போடா போ போ போய் ஒழுங்கா வேலையை பாரு. ஐயா உங்க காலுக்கு நான் செருப்பா இருப்பங்கய்யா. நான் போற இடத்துக்கெல்லாம் கூட வரத்துக்கா? வீட்டை ஒழுங்கா பாரு, அது போதும். சரிங்க ஐயா. ஒரு சின்ன விண்ணப்பங்கய்யா, இந்த சம்பளம் 7000-8000 பேசிட்டு இருந்தீங்க, அதை 7-8 நடுவில் ஒரு 7.5 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஐயா? 7.5 தான் உன் நாக்கிலேயே இருக்க, போடா போடா. வரங்க வரந்தாடி. எது வரைக்கும் நம்ம இடம் சொன்னீங்க? அதுவும் அந்த தோப்பு வரைக்கும் இருக்கிற நிலம்லாம் நம்ம நிலம் தாங்க. மொத்தம் 18 ஏக்கர் சொன்னீங்கல்ல? ஆமாங்க. முதலாளி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடும். முதலாளி இதுக்கெல்லாம் என்னையாண்டா கேக்குற? போடா போ போ. டேய் முதலாளி, ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு மதுரையில திருச்சி வரைக்கும் போவையா? என்னடா ஆச்சு உனக்கு? போடா அந்த பக்கம். சரிங்க முதலாளி. மதுரைக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்கான். ஆமா, நீ மட்டும் எப்படி எப்போ பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? நான் சம்பாதிச்சு போடுறேன், இதில் ஒன்றுங்க என்ன கஷ்டம்? இல்லை பார்க்கறது டிரைவர் வேலை, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்க, அதான் கேட்டேன். ஏண்ணா என்னப்பா, நம்மளை மாதிரி டிரைவராக இருக்கிறவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? என்னது தோலை விட்டு தொங்க விடுறேன்னு சொல்லு. யோ விட்டா கோர்த்து விட்டுருவோ போல, சரியா நாளாக இருக்க வாயா. ஆஹா பிரதர் அங்க பாரு. வா ஜோசியரே, நல்லா பாப்பியா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. பாரு நல்லா ஜோசியம் பாப்பேன்னு கேட்டேன். உக்கார கைய குடியா. ஹலோ திருப்பி காட்டியா? நீ என்ன நோகாம நோங்க திங்கிறவனா? அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையான்னு கேட்டேயா? அதெல்லாமா கையில தெரியுது? கையில இல்ல, மூஞ்சியில தெரியுது. நீ கைய மட்டும் பார்த்து சொல்லு. சரியானது. உன் மாமியார் உன்னை மருமகனாவே மதிக்கிறது இல்ல, சரியா? ஆமாங்க. உன் பொண்டாட்டி உன்னை புருஷனாவே மதிக்கிறது இல்ல, சரியா சார்? ஆமா சார். அப்படி பேசுனா உனக்கு ஒரு ரூபாய் கஞ்சி கூட கிடைக்காதுங்கிற, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிற. தம்பி இவன் கூட சேராத, இவன் கிரையுமே சரியில்லை. எழுந்துருச்சா அப்படி ஓரமா போய் உட்கார். தம்பி நீங்க பாக்கணுமா? பாக்கலாமே, உட்காருங்க. தம்பி அமோகமான கை. இது அமோகமான கை இல்ல, அல்ல கை. ஏய் இது சுக்கிரமேடு, இது சந்திரமேடு. அப்ப நடுவுல இருக்கிறது என்ன சூளமேடா? யோ உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதா? ஏ வாய் மூடு, கண்டுப்பே தாங்க. அட விடியா, வயசானது பாவம். யார் இவரா வயசானவர்? சேவிங் பண்ணி போடுறா, சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. தம்பி கிரக மாற்றத்தால உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும், கல்யாண யோகமும் உங்களுக்கு கூடி வந்துருச்சு. உன்னை கட்டிக்க போறவா சுத்தி சுத்தி வருவா. சுத்தி சுத்தி வருவானா பொண்ணு? நான் சர்க்கஸ்ல வேலை செய்யறா. லைஃப் மேட்டர் பேசிட்டு இருக்கல, தள்ளி போ. ஓகே வரேன். யோ தம்பி சுத்தி சுத்தி வருவானா பொண்ணு சுத்தி சுத்தி வருவான்னு இருக்கல்ல, அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். இந்த 10 நாளில் அவகிட்ட எப்படி பேச புரிய வைக்கிறது? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கடவுளே இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு. இசக்கே, ஏ இசக்கே. சொல்லுங்க முதலாளி. என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்று எதையாவது பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க, இல்லை மாடியில் போய் தனியாக உட்காந்துக்கிற?
முதலாளி, ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. முதலாளி, உன் அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என்னடாச்சு உனக்கு? என்னன்னு பேசுற? ஆமா முதலாளி, உண்மையதான் சொல்றேன். அந்த பொண்ணு எங்கடா பார்த்த? இங்கதான் மதுரையில பார்த்தேன், ரோட்ல. ரோட்ல பாக்குற பொண்ணு எல்லாம் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமாடா? என்ன மூஞ்சி மூஞ்சூர் மாதிரி ஆயி போச்சு. சரி விடு, நானே உனக்கு வேற நல்ல பொண்ணா பாக்குறேன். இல்ல முதலாளி, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாம ஜோசியர் சொல்லியிருக்காரு. என்ன கட்டிக்கு போற பொண்ணு அடிக்கடி கண்ணில் படும்னு. வந்தே மூணு நாள் தான் ஆச்சு, இதுல அடிக்கடி எங்கடா பார்த்த? வந்தனுக்கு பார்த்தேன் முதலாளி, நேத்தும் பார்த்தேன், தோ இன்னைக்கும் பார்த்தேன். போடா, ஜோசிக்கார சொல்றதெல்லாம் நம்புறியா? இன்னைக்கு பார்த்தேன், நேத்து பார்த்தேன்னு, நாளைக்கு பாப்பியா? பாத்துடா முதலாளி. விட மாட்டான் போல இருக்க. சரி விடு, நானே அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட வந்து பேசுறேன். புளியார் அப்பா, இந்த ஜென்மத்துல அவதான் பொண்டாட்டினா, சாயங்காலத்துக்குள்ள அவளை கண்ணில் காட்டு. அப்பா, இந்த ஜென்மத்தில் அவதான் பொண்டாட்டினா, சாயங்காலத்துக்குள்ளே அவளை கண்ணில் காட்டு. கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், காதலை நான் கண்டு கொண்டேன், உன் விழியின் பார்வையில் என்னை நான் கண்டு கொண்டேன். கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், காதலை நான் கண்டு கொண்டேன், உன் விழியின் பார்வையில் என்னை நான் கண்டு கொண்டேன். சொல்லிக்கொண்டேன், சொல்லிக்கொண்டேன், என் மனதில் சொல்லிக்கொண்டேன், இரகசியமாய் என்னுள்ளே உன் பேரை சொல்லிக்கொண்டேன். நெஞ்சுக்குள்ளாயிரம் பூ பூக்கும் வாசனை எப்போதும் என்னுள்ளே பெண்ணே.
உன்னை கண்ட பின்னே என் நெஞ்சம் ஏனோ தொலைந்தது. என் மூச்சினுள்ளே உன் வாசம் தானே வீசுது. உந்தன் பேரை சொல்ல மனம் எல்ல தூண்டுது. எந்தனுள்ளே மாற்றம் தடுமாற்றம் தோன்றுது. முதல் முறையா ரிப்பேர் பண்ணிருக்காமே. நீயும் சரின்னு எடுத்து வந்திருக்க. கண்ணாடி எல்லாம் மட்டும் நல்ல ஸ்டைலா தாண்டா இருக்கு. பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. என்னன்னு சொல்லிடா உனக்கு பொண்ணு கேக்குறது. சரிவா, கண்ணாடியை உடைச்சதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டாரோ? இங்க பாலசிங்கிறது என்ன விஷயம்? ஓ, நீங்க தான் பாலசிங்கமா? நான் தான், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள போய் பேசலாமா? யோ, யார் யா நீ? என்ன விஷயம் கட்டிட்டு இருக்க அதை சொல்லாம ஏன் வீட்டுக்குள்ள என்னைய கூப்பிடுற? யார் நீ? சார், என் பேர் தேவராஜன். சென்னையில் பல இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கேன். மதுரையில் இடம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இவன் என் பையன். மதுரையில் உங்கள் பொண்ணை அங்கே எங்கே பார்த்துருக்கேன். பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அதான் நாம் பெரியவங்களா பார்த்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். இது வேறையா? வெளியில் போகாதன்னா கழுதை கேட்குதா? இப்போ பார், ரோட்டில் போகிறதெல்லாம் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குது. சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. நாங்கள் என்ன சோத்துக்கு வழி இல்லாமையா வந்திருக்கோம்? உன் பையன் ரோட்டில் பொண்ணை பார்த்தா வீடு தேடி வந்து பொண்ணு கட்டுருவியா? அவனுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு எங்கேயா போச்சு அறிவு? ஓ, இதுதான் அவங்க பொண்ணா? இந்த பொண்ணை பார்க்க வந்தான் பாரு, எனக்கு அறிவு இல்லை தான். ஏய், யார் பொண்ணை பத்தி பேசுறீங்க? இருங்கண்ணே, எங்க பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுறீங்க. எங்க எப்படி பேசணும் தெரியாதா? போங்க, வெளியே போங்க. முதல்ல எங்க எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுங்கம்மா. முழிக்கிறத
பொண்ணா பொண்ணு இவனுக்கு நான் பாத்து வைக்கறேன் பாருங்க அதுதான் பொண்ணு இதுக்கு மேலையும் கனி நின்னு உன் தலைய எடுத்துறேன் விடுங்க வெள்ளப்படா சொல்றாரு இல்ல வாடா வா இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அவ வீட்டுக்கு நான் வந்தே இருக்க மாட்டேன் அன்னைக்கு கார் கண்ணாடி உடைச்சி கலாட்டா பண்ண விவாதம் இவெல்லாம் ஒரு பொண்ணாடா அவங்க அப்ப அவளுக்கு மேல இருக்கா ரோட்ல பாக்குற பொண்ணெல்லாம் வீட்டுல போய் கேட்டா இப்படித்தான் டேய் அவளை தூக்கி போட்டுட்டு வேலையே பார் என்ன உன் பாட்டி எடுத்து வாயில போட்டு போயிட்டு இருக்க இது என்ன உங்க ஒப்ப எனக்கு வச்சு கொடுத்த கடையா யோ எங்கப்ப எனக்கே கடை வச்சு தர மாட்டான் இதுல உனக்கு வர வச்சு தரானா சாம்பிள் பார்த்தா ரொம்ப தான் கோச்சிக்கிற சாம்பிள் பார்க்கணும் முதல்ல விலையை கேட்கணுமியா அப்படி ஒண்ணு இருக்கோ ஆமா எவ்வளவு அது கிலோ 80 ரூபா முழிப்பா இருக்கு இது எவ்வளவு கிலோ 100 ரூபா கசப்பா இருக்கு ஆமா இது என்ன அரிக்கட்ட முட்டான் இது ஆப்பிள் உனக்கு தெரியாதா அது தெரியுது அப்ப இது என்ன இது அமெரிக்க ஆப்பிளா சட்டை போட்டு வச்சிருக்கும்ல ஏண்டா அறிவு கட்ட முண்டம் அமெரிக்கால பொண்ணுங்களே ஒழுங்கா ட்ரெஸ் போடாது நீ ஆப்பிளுக்கு ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கியா நம்ம ஊர் ஆப்பிள் தான் அழகா ட்ரெஸ் போட்டு இருக்கும் ஓகே உங்ககிட்ட சாம்பிளே சரியில்லையா இன்னொரு சாம்பிள் பாக்குறியா பாக்கலாமே ஐயோ 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 நானே தண்டலுக்கு வாங்கி தீட்டி கரை போட்டாக்க போனி அவருக்கு முன்னாடி காலி பண்ணிட்டேடா பாவி உன்னை தங்கள் வருகைக்கு நன்றியா யோ நான் ஒருவன் தெரிஞ்சு இங்க சுத்திட்டு இருக்கியா தம்பி என்ன நடக்குதுங்க நீ சொன்னதாயா நடக்குது இட்லி விக்கிற பொம்பளை கூட ஜெட்லி மாதிரி வந்து அடிக்கிறாயா இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறா இப்படிதான் நடக்கும் பக்கவாய் வச்சுன்னு பஞ்சினாலுக்கு பேசுற மரியாதையே ஓடி போயிடு ஓடு ஜென்மத்துக்கும் கரைய மாறாது போடா எம்மா இட்லி விக்கிற பொம்பளையும் பழக்கடைக்காரனும் அடிச்சதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஜோசியக்காரர் சொன்னதெல்லாமே பழகிதியா அப்படியா அவர் சொன்னதெல்லாம் பழகிதா யோ இதில் உனக்கு நீ அவ்வளோ சந்தோஷம் ஒன்றும் இல்லை சும்மா தான் புரியுது புரியுது எல்லாம் அந்த ஃபிகர் உனக்கு கரெக்டாக இருன்னு சொன்னானே அதனால தானே பாஸ் ஓவராக பேசாதீங்க பழகிதில்ல ஆமாம் மருந்து வாங்கி தரேன் பா கடிச்சு தின்றுவோம் போல இருக்கு யோ யோ மருந்து வாங்கி தரட்டு எங்க போற அதுக்கு தான போறேன் யோ மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குது மருந்து வாங்குறது இந்த பக்கம் எங்க போற உன் மருந்து எங்க இருக்கு ஏ டாக்டர் அங்க போயிட்டு இருக்காங்களே இது டாக்டர் போயிட்டு இருக்காங்களா நினைச்சண்டா நீங்க வருவேன் உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா ஏய் கோப்பனை நீ வந்தப்பவே சொன்னல்ல ஏண்டா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஏண்டா என் பொண்ணு பேடி லோ லோன் அழைறீங்க அன்னைக்கு அவ்வளவு திட்டியும் உனக்கு சூடு சொன்னேன் இல்லடா ஐயா ஒரு நிமிஷம் ஏய் என்ன கைகள் நல்லா இருக்கு பிடிக்கல உனக்கு ஏய் போ போடாகரா என்னாகரா நீ பார் 100 தடவை இந்த பக்கம் பார்த்தேன் கையங்களை வெட்டி எறிஞ்சிருவேன் சரி ஐயா பிரச்சனை பெருசாகி பாப்பா வேறு வழி வந்தால் நம்மளுக்கு தான் அசிங்கம் பசங்கிட்ட சொல்லி அவன் எங்க இருக்க விசாரி சொல்றியா பாத்துக்கலாம் வாங்கய்யா சரிம்மா உடம்பு பாத்துக்கங்க வச்சிடுறேன் வைடா பே
பேசிட்டே இருப்பான். ஹலோ, இவ்வளோ நாள் நிற்கிறேன், மனுஷனா தெரியல? எனக்கு அர்ஜென்டியா. அர்ஜென்ட்னா போக வேண்டியது தானே, போன குடியா? ஏய், நான் யார் தெரியுமா? யாரு? ஊர்ல பெரிய ரவுடி. அப்படியே போட்டண்ணா, என்ன பாக்குற? ஹலோ, இந்த கூப்பிடுற கூப்பிட்டீங்க? நிறையா கூப்பிட்டா? கூப்பிடவே இல்லையா, பிச்சு கூடுது. ஹலோ, பெரிய சண்டியர் மாதிரி பேசுற, அப்படி என்ன சண்டித்தனம் பண்ண? ஒத்த பாலத்துக்கிட்ட ரெட்ட கொலை நடந்தது, அது யார் பண்ணாங்க தெரியுமா? யாரு? நான் தான். அது வரைக்கும் பாசாமி லாட்ஜி, அதுல உள்ள பூந்து ஒருத்தனை கதற கதற வெட்டினது யார் தெரியுமா? யாரு? அதுவும் நான் தான். அதே மாதிரி உன வெட்டதுக்குள்ள மவன மரியாதையை ஓடிபிடு. அப்படியாண்ணே, பண்ணிக்கங்கண்ணே. ஓ மவன, இன்னைக்கு நீ மாட்டினடி. என்னது ரிங்க போக மாட்டேங்குது? ஹலோ, சொல்லு. ஏப்பா, எப்பதான் வருவ நீ? நான் எதுக்கு? அதான் வந்திருப்பாங்கல்ல. யாரு? போலீஸ் தான் வந்திருக்கு. அதிரட்டும், நீ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. யோ, சரியான ஆளியா நீ? போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் பண்ணிட்டு இருக்க? உண்டா, போலீஸ்காரன் ஸ்டேஷன் இல்லாம வேற எங்கடா இருப்பான்? போலீஸா? வாடா, கொலை பண்ணியா? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, புரோட்டா, குருமா, என்ன சார் வேணும்? ஒரு காஃபி சார். உங்களுக்கு என்ன இருக்கு? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, புரோட்டா, குருமா. எனக்கு ஒரு காஃபி. வேளங்க, ரெண்டு பேரும் ஒன்னா? ஆ, ரெண்டு காஃபின்னு சொல்ல வேண்டியது சார். நீ மெனு கார்டை வாயில் வச்சிருக்கேன். ஓயா, தோசை ஆர்டர் பண்ணினேன், என்னாச்சு? இப்போ வந்து சார், சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? இட்லி, உப்புமா, பூரி, பொங்கல், சாதா தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, சப்பாத்தி, குருமா. நீங்க என்ன சாப்பிட்றீங்க மேடம்? எங்க வந்தாலும் இவன் தொல்லை தாங்க முடியல. சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிடுங்க மேடம்? ஒன்றும் வேணாம். எங்க இருந்துடா வருதுங்க முதலாளி? ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடும் முதலாளி. என்ன பண்றது? அவனால வந்து யாரு பொண்ணு கிட்ட வந்தாங்களே, அந்த ஹீரோ தான். அந்த ஹால், அந்த பையன் மதுரை மேல ஒரு சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. வேணா நம்ம பசங்களை அனுப்பி. என்ன என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? வாங்குற காசுக்கு எவனையாவது குத்துனோ இல்ல வெட்டணும். என்ன பொழப்பு உங்க பொழப்பு? ஏய், இப்ப எதுக்கு அவனை திட்டுற? அன்னைக்கே அவனை ரெண்டு வாங்கு வாங்கிருக்கணும். தோ இவன் தான் வேற அவனை தடுத்துட்டான். இந்த பார், இனிமே நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டாம். ஏ போக வேண்டாம்னா போக வேண்டாம். நான் போவேன். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போனே, நான் பேசிக்கிறேன். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போவேன். ஏய், ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிற? அம்மா, உங்க அம்மா இவருக்கு உண்மையிலேயே தாய்ப்பால் தான் கொடுத்தாங்களா இல்ல லொல் லொல்னு கத்துறாரு, அதான் கேட்டேன். ஏய், ஒரு ரெண்டு நாளாவது ஸ்கூலுக்கு போகாம இரு, கொஞ்சம் வலி குறைட்டோண்டி. என்ன, சரியா? சரி. அண்ணா, நந்தினி டீச்சர் வந்திருக்காங்க? இன்னும் வரலப்பா. என்ன விஷயம்? எப்போ வருவாங்க? அதெல்லாம் எனக்கு எப்படிக்கே தெரியும். சரி. என்ன
You're my sweetie honey, you're my beauty, beauty honey. Gonna love you life with you, my cara. Nee en chella chella beeti cara. Oh, 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 oh. ஒரு உசுலம் பட்டி இந்த மாமா மனசு கெட்டி நான் போட போறேன் காலில மிட்டி சின்ன வயசு குட்டி நான் சீனி சக்கரை கட்டி என்ன சேர்த்து கட தாலிய கட்டி அட பக்கத்துல நீ கொஞ்சம் வாடி என் கண்ணத்துல நீ ஒண்ணு தாடி ஊரு உசுல பாட்டி இந்த மாமா மனசு கேட்டி நான் போட போறேன் காலில மேட்டி சின்ன வயசு கொட்டி நான் சீனி சக்கரை கட்டி என்ன சேர்த்துக்கடா தாலிய கட்டி தூக்கிக்கிட்டு போகறிய மாமா மனசு கெட்டி நான் போட போற காலில மிட்டு சின்ன வயசு கொட்டி நான் சீனி சக்கரை கட்டி என்ன சேர்த்து கடா தாலிய கட்டி வாடி வாடி ரோஷக்காரே என் செல்ல கோபக்காரி மொட்டு விட்ட வாசக்காரே நீ என் செல்ல செல்ல வீட்டுக்காரே அடி சொத்துதடி ஒண்ணுடைய அழகு அதில் சோப்பு போட்டு நான் குளிக்க நெருங்கு சொல்லும் பட்டி இந்த மாமா மனசு கட்டி நான் போட போறேன் காலில மிட்டு சின்ன வயசு கட்டி நான் சீனி சக்கரை கட்டி என்ன சேர்த்து கட தாலிய கட்டி பக்கத்துல நீ கொஞ்சம் வாடி என் கண்ணத்துல நீ ஒண்ணு தாடி வந்து ஒரு எட்டு இந்த கதவை பார்த்துருப்போடா உன்னை கையிலே பிடிக்க முடியலையே யாரு
ஏய் ஆசாரி வந்திருக்காரு கதை தர. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். ஏய் என்னாச்சு? ஏன் கத்துன? கேக்குறேன்ல கதவை தர. நந்தினி ஏய் கதவை தரங்கறல்ல. நந்தினி 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 என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் நந்தினி 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 கதவை தர. இது வந்துட்டேன். ஏய் என்னாச்சு? ஏன் கத்துன? ஒண்ணும் இல்ல, பெரிச்சளி வந்துருச்சு. இதுக்கு அப்படி கத்துன? ஏய் உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது? போ போய் பாரு போ. வெக்கிற ஆப்பிள அந்த பெருச்சாளி எப்படி உள்ள வருதுன்னு நான் பாக்குறேன். Come in. உங்க பையன் எங்க? என்ன விஷயம்? கூப்பிடுங்க, பேசணும். அவன் வெளில போயிருக்கான். எங்க போயிருப்பான்? நான் எங்க வரேன், எங்க போறேன்னு பாக்க போயிருப்பான், அதானே? என்ன விஷயம் சொல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் தேவையில்லாம பேசல சார், தேவையில்லாம அவன் தான் என் பின்னால சுத்துறான். இன்னைக்கு பொறுக்கி மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்துட்டான். எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது வெட்டி கூறு போட்டுருவாரு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. காதலிக்கவும் கல்யாணம் பண்ணிக்கவும் வயசும் உடம்பும் மட்டும் இருந்தா போதாது சார், மனசும் வேணும். என் மனசு என்கிட்ட இல்ல. என்னங்க இன்னைக்கு உங்க மாப்பிளை பாப்பீங்களா? இல்ல மாசம் மாசம் நீங்களும் வந்துட்டு போறீங்க, அவரும் உங்களை பாக்குற மாதிரி இல்ல, அதான் கேட்டேன். போங்க. ஐயா கைதியை செல்லுக்குள்ள பாக்கணுமா? செல்லுக்குள்ள பாக்கணுமா? செல்லுக்குள்ளயா? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கைதி செல்லுக்குள்ளலாம் போய் பார்க்க முடியாது. மாப்பிள்ளைக்கு என் மேல கோபம், நான் பேசினா சமாதானம் ஆயிடுவான். நானும் பல தடவை வந்து போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் பிரிய மனசு வச்சீங்கன்னா. நீ வேற. யோ அவன் பேர் என்ன? மாரி சார். மாரி? அவனே ஒரு தினசாவே இருக்கான். என்ன கேட்டாலும் பதில் சொல்றது இல்ல, யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, எதையோ முறைச்சுக்கிட்டே இருக்கான். அதான் ரிலீஸ் ஆக போறான்ல. கிளம்பு கிளம்பு. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானி ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். ஆமா நல்லபடியா முடிஞ்சது. இந்த இடத்துல ஏதாவது கம்பெனி கட்ட போறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஓடி ஓடி சம்பாதிச்சு இப்பதான் புத்தியில ஒரு விஷயம் பட்டது. கோடி கோடியா எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா திங்கறதுக்கு சோறு தானே வேணும். அதனால சம்பாதிக்கிற காசெல்லாம் நிலம் வாங்கி விவசாயம் பண்றதா முடிவெடுத்து. உங்க மாதிரி முதலாளி எல்லாம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா நாட்டுல சொத்துக்கு பஞ்சமே இருக்காது. என் நிலத்தை உங்களுக்கு வித்ததுல என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க. டேய் சாரை வீட்டில் விட்டு வா. பரவாயில்ல நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். கையில் காசெல்லாம் வச்சுருக்கீங்க, எதுக்கு ரிஸ்க்கு? கார்லேயே போயிட்டு வாங்க. போடா. அப்போ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வாங்க. முதலாளிக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. கிளம்ப சொல்ல என்ன பண்றது? கொண்டு போய் விட்டுட்டு வானா இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? வர வர இவன் போக்கே சரியில்லையே. முதலாளி எங்கடா இருக்க? அவரை கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இதோ வந்துட்டு இருக்கு முதலாளி. எங்க இருக்க? என்னடா மென்னு முழுங்குற? ஓ அந்த பொண்ணை பார்த்துட்டியா? ஆமா. என்ன? இல்ல முதலாளி, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த பேய் உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். திரும்பவும் அந்த பொண்ணை பார்த்த
என் மூஞ்சிலேயே அப்புறம் முழிக்க கூடாது தெரிஞ்சுக்க. எனக்கு அவளை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. சீக்கிரம் பரப்பிட்டு வர்ற வழிய பார். நாளை காலையில மெட்ராஸ்ல எனக்கு அவசரமான டெண்டர் மீட்டிங் இருக்கு. டேய் என்னடா பேச்ச காணோம், அந்த பொண்ணை பாக்குறதே விட்டுடு, அவளை தான் சொல்றேன். மதுரைக்கு இடம் வாங்க வந்தீங்களா இல்ல நீயும் பையனும் பொண்ணுங்களை பொறுக்க வந்தீங்களா? ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசு. யோ, உனக்கு என்னயா மரியாதை? பொறுக்க புள்ளையா வச்சிருக்க? இங்க பார், இன்னொரு வாட்டி என் பொண்ணு பின்னாடி உன் பையன் வந்தா கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவேன். போட, நீ போடா. யாரும் போடங்கிற ஊர் விட்டு ஊர் வந்து என்னடா எகத்தாளம்? ரெண்டு பேரும் மதுரை விட்டு உசுரோட தாண்ட மாட்டீங்க. ஜாக்கிரதை. மிஸ்டர் தேவராஜங்கிறது? ஹலோ சார், என்ன ப்ராப்ளம் சார்? சார், இப்போ தான் சென்னையிலேருந்து டிஜிபி பேசுனேன். இங்கே பாலசிங்கிறது யார்? இதோ நிற்கிறார இந்த ஆள் தான். ஹலோ, போனை கட் பண்ணு. எம்எல்ஏட்ட கட் பண்ணியா? கட் பண்ணு. மணிகண்டன் சார், இந்த ஆளை ஜீப்ல ஏத்தியா? போலீஸ் தேவையில்லாம பிரச்சனை பண்ற. ஏதாவது பேசுன அடிச்சு எழுத்துட்டு போயிருவேன். என்ன ரவுடித்தனம் பண்றியா? நடையா? சார் ஒரு நிமிஷம், அவ்வளவு பெரிய ஆளாயா நீ? இந்த ஊர்ல யார வேணா என்ன வேணா செய்வே, உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்ல? இத பார், உன்னால இந்த ஊர்ல மட்டும்தான் மந்தா காட்ட முடியும். ஆனா என்னால தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல போனாலும் இதே பவரை காட்ட முடியும். காட்டுற பாக்குறியா? உன்னை உள்ள வைக்கிறது மட்டும் இல்ல, வெளியே வரவே முடியாதபடி என்னால செய்ய முடியும். தெரிஞ்சுக்க, வயசு கோளாறுல உன் பொண்ணு பின்னாடி இந்த பையன் சுத்துறது எனக்கு தான் பிடிக்கல. நான் எவ்வளவு கோமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சார் உழைச்சு போட்டோம், விட்டுருங்க. ஹலோ, இனிமையா ஒழுங்கா நடந்துக்கோ. பின்னாடி வந்த நான் பேச மாட்டேன், என் செருப்பு தான் பேசும். ஜாக்கிரதை. போதும். Thank you.
நீ என் பேச்ச கேக்குறதா இல்ல யாரு என்னன்னு தெரியாம அனாதையா வந்து உனக்கு ஆதரவு கொடுத்து உனக்கு அப்பான்னு சொல்லி பொண்ணும் கேட்டேன் ஆனா உனக்கு என்ன விட அந்த பொண்ணு பெருசா போச்சு இல்ல இந்த பார் முடிவா கேக்குறேன் நீ என்னோட சென்னைக்கு கிளம்பி வர போறியா இல்லையா அன்னைக்கு வீடு தேடி வந்தப்பவே உன்னையும் கொப்பனையும் போட்டு தள்ளியிருந்தேன்னு வச்சுக்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருப்பியாடா நீ இப்ப உன்னை போடுறேன் அப்ப என்னதான் பண்றான்னு பாக்கறேன்டா மாறி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரியா கொண்டு பண்ண வீட்டுல போடுங்கடா மாரிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கதையை முடிக்கிறான் எப்படி எப்படி மாரிக்கு நந்தினிய கட்டி கொடுக்க போறியா நானும் அப்படிதான் நினைச்சேன் மாரியை கட்டிக்கிட்டு அவனோட வாழ்ந்துட்டு இருப்பான்னு வந்து பார்த்தா தானே தெரியுது அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு என்னையா பாக்குற நீயோ பொண்ணுன்னு நினைக்கிற மாதிரி நான் தேவராஜ புள்ள இல்ல இசக்கி செத்துப்படி நினைச்சிட்டீங்களா செத்துவன் எப்படி திருப்பி வந்திருக்கான பாக்குறியா நானா வரல பொண்ணையோ என்னையோ படிச்ச வேண தாள எழுத்து வந்து போட்டுக்கா உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்கல முக்கியம் இல்லடா அவளுக்கு புத்தி இல்ல அவன் எனக்கு வேணும் இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு ஏய் புரா ஏய் ஆ ஆ
நடிச்சியடி என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஆனா என்ன விட வேற யாரும் நல்லா பார்த்து முடியாது உனக்காக உசுரை கொடுப்பேன்டி பார்த்த பத்து நாளே எனக்காக நீ உசுர கொடுப்பியா இத்தனை வருஷமா என் நெஞ்சுக்குள்ளே ஒருத்தனை சுமத்துக்கிட்டு இருக்க தெரியுமாடா தெரியாண்டி இப்பதான் அவங்க அப்பா சொன்னா ஜெயில இருந்தவரை மாறி கொண்டு கல்யாணமாமே சொல்லுடி அவனுக்காக காத்துட்டு இருக்கியா ஏய் நடி பாக்குற யார்கிட்ட யார பத்தி நான் பேசுற அவனை ஜெயிலுக்கு அனுப்பினவளே நான் தான் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்ற என் உயிருக்குள்ள எசக்கின்னு ஒருத்த வாழ்ந்துகிட்டு இருக்கா தெரியுமாடா உனக்கு ஐயா நம்ம ஆளுங்க எப்படி அந்த எசக்கி கண்டுபிடிச்சிருவாங்க கவலைப்படாதீங்க என்னது எசக்கியா என்ன நம்ம நந்தினிய தூக்கிட்டு போனது எசக்கியா ஏய் உன் வேலைய பார்ப்போம் அண்ணே அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அவங்கள விட்டுருங்கண்ணே ஏய் உள்ள போ அண்ணே அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணே உள்ள போகறல்ல அண்ணே எனக்கு பிரச்சனை அந்த எசக்கி இல்லடா என் பொண்ணுதான்
அவளை தூக்கிட்டு போனது எசக்கி தான் தெரிஞ்சதே அவளே அவனை இழுத்துட்டு போடுவா பொறுமையாப்பட ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட உனக்கு புத்தி வரலையாடா இனிமே நீயே நினைச்சாலும் நந்தினியை உன்னால தொட முடியாதுடா இசக்கி உன்னை தொட விட மாட்டான்டா இசக்கியா அவன் செத்து போயிட்டதா ஆளுங்க சொன்னாங்க இசக்கி சாகல உசுரோட தான் இருக்கான் நந்தினி அவன் தான் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போற அளவுக்கு அவன் என்ன பெரிய கொம்பனா எங்க வேலா செந்தூர் வடி வேலா செந்தூர் வடி வேலா முருக எங்க முருக காக்க வேணும் முருக காக்க வேணும் முருக வேலா எங்க வேலா செந்தூர் வடி வேலா முருக எங்க முருக காக்க வேணும் முருக அம்மாடி கண்ணாடி முகம் பார்க்கும் உன்னோட வாசத்தையும் பூவெல்ல வரம் கேட்கும் கையெடுத்து கும்பிடுறோ சாமி போல நீதாம்மா வேலா எங்க வேலா செந்தூர் வடி வேலா செந்தூர் வடி வேலா முருக எங்க முருக காக்க வேணும் செந்தூர் வடி வேலா செந்தூர் வடி வேலா முருக எங்க முருக காக்க வேணும் முருக காக்க வேணும் முருக
படி வேலா ஆமா செந்தூர் படி வேலா முருகா எங்க முருகா காக்க வேணும் முருகா ஆமா காக்க வேணும் முருகா ஏன் தோம் தகதோம் தத்தோம் தகதோம் தத்தோம் தகதோம் தத்தோம் தகதோம் இவனுக்கும் மாட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு. ஓய், இப்பதான் தெரியுது மாடு ஏன் சரியா பால் கறக்கலன்னு. ஏது அதுக்கு வைக்கிற புண்ணாக்கல பாதிய நீயே தின்றுவ போல இருக்கு. நல்லா இருக்கு நந்தினி, உனக்கு வேணுமா? ஐய மூஞ்சிய பாரு சிப்ப. வேணாமா? போடா புண்ணாக்கு. எசகே, டேய் எசகே, தோ வந்துடு ஐயா. பாத்து வர மாட்டே நந்தினி. கண்ணு தெரியல. மாடு மாடு, நீ வந்து மோதிட்டு என்ன வந்து கேக்குற? கல்லு இது எதுக்கு? கொண்டு போய் பில்டிங் கட்ட போற, கூட வரியா? பள்ளிக்கூட போய் படிக்காம கல்லங்காய் ஆடுறியா? புத்திசாலி, கண்டுபிடிச்சிட்டியே. எரும எல்லாத்தையும் பொறுக்கி குடுறா. ஐயா கூப்பிட்டாரு, நான் போறேன். நந்தினி. அப்பா இங்க வா. பையில என்ன கேக்குறல? ஒண்ணும் இல்லப்பா. ஏய், கள்ளங்காய் வச்சிருக்கியா? இல்லப்பா. வந்து இங்க வா. எடு எடு. இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறியா? ஏறும மாட்டி விட்டுட்டியா? டேய் டா, கொண்டு போய் கொட்டுறா. நந்தினி, பள்ளிக்கூடம் போய் நல்லா படிக்கணும், கள்ளங்காயெல்லாம் ஆடக்கூடாது. நந்தினி டாடா. இங்க வாயே. நந்தினி கிட்ட வாயே. நீ சொன்னதெல்லாம் நம்பி தாயா இது கொத்துக்கிட்ட நீ மட்டும் கரெக்டா அடிக்கிற. என்னால அடிக்கவே முடியலடா. உனக்கு படிக்கவும் வராது அடிக்கவும் வராது, நான் சொல்ற மாதிரி புடி. நந்தினி, ஏய் நந்தினி, எங்க என்ன பண்ற? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்குடா இங்க வந்த? நான் மதுருக்கு போய் மூக்கல கயிறு வாங்கிட்டு வரேன். அப்புறம் என்ன, மூக்கல மாட்டிக்கிட்டு கிளம்பு. நந்தினி யாரு இவன்? ஏய் போந்த பக்கம். நந்தினி, இப்ப நீ வரல நான் போய் ஐயா கிட்ட போய் சொல்லிடுவேன். வரேன்டா, நீ போ. அவன் கிளம்புறான். நந்தினி இங்க வர. ரெண்டு பேருக்கு ஒரு வேலையே இல்லையாடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? நீ என்ன ஒரு மாதிரி வர? நந்தினி வீட்டுக்கு வராம பசங்களோட சேர்ந்து புள்ளிங்க அடிச்சிட்டு இருக்கு, கூப்பிட்டு வர மாட்டேங்குது. சரி சரி போ. இப்ப என்னதான்டா சொல்ற? தலைவரே, என் வீட்டு கோழி ஏதோ தெரியாதனமா வீட்டுக்கு போயிடுச்சு, அதுக்காக அடிச்ச சாப்பிட்டான். கேட்டா என்ன அடிக்க வரான்? ஏய் நீ என்ன பெரிய ரவுடியா? அப்படிதான் வச்சுக்கோங்க. இங்க வார், 100 தடவை உன் வீட்டு கோழி என் வீட்டு பக்கம் வந்து பாத்துக்க, அப்புறம் குருமா தாண்டியே. அப்ப உன் வீட்டு நாய் மட்டும் என் வீட்டுக்கு வருது? அடிச்சு அப்படி. ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ திமிராவ பேசுற.
இங்க பாருங்க இது அவனுக்கு எனக்குள்ள பிரச்சனை புத்தி சொல்றதை விட்டுட்டு பொண்ணு புளியங்க அடிக்குதா அதை போய் பாருங்க அடிங்க செருப்பால என்னங்க இப்ப என்னன்றீங்க எங்க வந்து யார்கிட்ட கை நீட்டி பேசுற பெரிய எப்பனாடா நீ அடி ஏய் போடா நீ வா பா இவெல்லாம் ஒரு ஆளுன கை நீட்டி பேசுறான் பாத்துட்டு நிக்கிறீங்க அப்புறம் நம்ம ஜாதிக்கு என்னதான் மரியாதை சரி விடுப்பா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா அப்படி இப்படி தான் பேசுவாங்க இதுக்கெல்லாம் போய் ஏய் நீ என்ன ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகாம பசங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா விடுங்க இந்த வயசுல தான ஜாலியா இருக்க முடியும் சரி வீட்டுக்கு போ ஒண்ணு தெரியாத மாதிரி திங்கறது பாரு அடிக்காத நந்தினி எங்க அப்பா கிட்ட என்ன மாட்டி விடுதே உனக்கு வேலையா போச்சு இல்லடா இன்னொரு வாட்டி எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டா உனக்கு கொன்னே போடுவேன் நிக்க பாரு இல்லையா எதுக்கு இனிமே மாட்டிட மாட்டேன்னு சொல்லு டேய் நில்லடா அடிக்காத நந்தினி ஐயா கிட்ட சொல்லு ஏய் என்னம்மா இருக்காடா அவளை எப்படி கரெக்ட் பண்றது விடுனே இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டே இப்ப சொல்லுனே போய் தூக்கிட்டு வந்துறோம் டேய் இறா எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ற என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறா கல்யாணமா புதுசா இருக்கு ஏனா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும் நினைக்கிறீங்க போடுங்க ரெண்டு மகு கல்ல அடிச்சிட்டு வந்தறேன் வெறும் நீ உக்க போற தாங்க முடியாது இதல கல்ல வேறயா என்ன படுபடு போறனோ போடு நான் நந்தினி நடந்து வர இந்த ஜீப் இருக்கு ஓட்டறதுக்கு நான் இருக்கேன் போலாமா வீட்ல விட்டுறா எனக்கு கால் இருக்கு கால்ல செருப்பு இருக்கு நான் நடந்தே போய்க்கிறேன் உன் வேலைய பார் என்ன திமிருடி உனக்கு யோ கல்ல குடிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு கல்ல மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்க ஏய் நீ கிளம்பு ஏன் எனக்கு மூடல நீ வா மூடு இல்லையா குசும்பு பிடிச்ச ஆளியா நீ நத அத நீய வச்சுக்க பரிசு எடுக்கிற காசு நந்தினி இனி என் டார்கெட்டே நீதான் நந்தினி உன் எங்கெல்லாம் தேடுதுடி என்ன விஷயம் அதான்டி டிக்கெட் ஐ தலைவர் படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிச்சா மானுஷோ கிடைக்கல மேக்னி தான் டிக்கெட்டுங்க குடு அதுக்கு தான் நீங்க வீட்டுக்கு போயிருந்தேன் உங்க அப்பா இருந்தாரா தெரிஞ்சா பிரச்சனை ஏறுமேன்னு வர வேடிசுக்கே பார்த்தனா கொடுத்துட்டேன் ஐயோ அதுக்கு நீ எங்க அப்பாட்டியே கொடுத்துருக்கலாமே ஆமா அத நீ எங்க பார்த்த அந்த பக்கம் தாண்டி போனா இருப்படி ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போடா டேய் டேய் ஒரு நல்ல பாட்டை ஏன்டா அப்படி கொலை பண்ற உனக்கு என்ன தெரியாது சுமாரு உனக்கு ரொம்ப தெரியும் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது இப்ப நல்லா இருக்கு நந்தினி உன் மூஞ்சாட்டம் இருக்கு பண்ணி போ நந்தினி எப்ப பார்த்தாலும் யாரும் பண்ணினு கூப்பிடுற உன்னை என் செல்ல குட்டி பட்டு குட்டின்னு கொஞ்சட்டுமா எருமை டிக்கெட் எங்கடா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டியா மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வச்சிருப்ப சொன்ன கேட்க மாட்டா நான் கிட்ட சொல்லிடுவேன் இத மட்டும் நீ சொன்ன உன்னை அப்படியே கழுத்த நடிச்சு கொண்டுருவேன் ஜாக்கிரதா நந்தினி
என்னடா சினிமாக்கெல்லாம் போக கூடாது நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இன்னொரு வாட்டி சொல்லு நீ நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நான் முன்னுக்கு வரதுக்கட்டும் நீ முன்னுக்கு வந்துட்டு போற கீழே விழுந்து செத்துருவ அட்வைஸ் பண்ற மூஞ்சியை பாரு அறுப்புக்கு ஆள் சொல்லியிருந்தானே உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் ஏய் நீ என்ன இந்த நேரத்துல மேக்கப் போட்டு நின்னுட்டு இருக்க ஒண்ணும் இல்லப்பா சும்மா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நாளைக்கு பரிச்சைய வச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கூத்து அடிக்காத ஒழுங்கா உட்காந்து படி சரிப்பா என்னடா என்னன்னு கேக்குறேன்ல சொல்டா நந்தினி சினிமா போறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கு அதுக்கு தான் இந்த மேக்கப்பா இல்லப்பா அடி கழுத எங்க டிக்கெட் எடுத்துட்டு வாப்பா இருட்டு கழுத படிக்கிற வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பண்றேன் சாப்பிட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதானே இந்தா நல்லா சாப்பிடு எழுந்திரு ஏய் சாப்பிட உட்கார்ந்தவன் எந்திரிக்க சொல்ற நீங்க சும்மா இருங்க அத்தை டேய் எழுந்திரு எழுந்திரு நாடே நீங்க இருங்க எழுந்திரு அவ்வளவு தூரம் சொல்லியோ எங்க அப்பா கிட்ட வந்து சொல்ற நான் எங்க போனா உனக்கு என்ன எங்க சுத்துனா உனக்கு என்னடா ஏய் திமிரு பிச்ச கழுத என்னடி பேசுற கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இங்க பார் இதுக்கு அப்புறமும் என் விஷயத்துல தலையிட்ட உன கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளிடுவேன் போ போ பைல காணோம் எங்க போய் தொலைஞ்சாம எங்கடா போயிட்டு வர கோயில சோர் போடுறாங்கன்னு சொன்னாங்க அதான் இங்க மூணு வேலையும் திங்கறது பத்தாதுன்னு ஊருக்குள்ள வர போய் பொறுக்கி தின்னு வரியா ஏய் ஒழுங்கா இருக்கிறதுனா இரு இல்லனா ஓடி போய் உங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து அவனை ஏன் இப்படி படுத்துறீங்க பாவம் அந்த பையன் ஹலோ நல்லதா பேசுறேன் டி ஏய் படம் பார்த்துட்டீங்களா உங்களோட என்னால தான் வர முடியாம போச்சு நீ வராததே ரொம்ப நல்லது டி அதனால தான் நீ தப்பிச்ச என்ன சொல்ற ஆமா டி நாங்க வந்த பஸ் பாலத்துல கவுந்துருச்சு ஏன்டா சினிமாக்கு போறோம்னு ஆயிடுச்சு கௌரிக்கு கூட செம அடி அவ இன்னும் பெட்ல தான் இருக்கா ஓ நல்ல நேரம் நீ தப்பிச்சதே அந்த இசக்கியால தான் டி
வச்சிட்டுமா? பத்ரம் நான் எங்க போனா உனக்கு என்ன, எங்க சுத்தினா உனக்கு என்னடா? தேவையில்லாம சும்மா தோண தோணன்னு பேசிட்டு இருக்காத. போ, நான் பேசுறது இருக்கட்டும். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன, நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து பாவம் அந்த பையனை போட்டு ஏன் இப்படி படுத்துறீங்க? நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? இந்த பார், ஒழுங்கா இருந்தா இருக்க சொல், இல்ல துரத்தி விடு. துரத்தி விடுறதுக்கு அந்த பையன் ஒண்ணும் உன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது. உன் பொண்டாட்டியோட தம்பி, நந்தினியோட தாய் மாமன் தானே. பயமுடு, யாருக்கு யார் தாய் மாமன்? அந்த அநாத பையன் பொண்ணுக்கு தாய் மாமனா? தெரியாதனமா ஒரு விளக்கறிய தொட்டு நம்ம அப்பனால அவளை கட்டிக்க வேண்டியதா போச்சு. அவ சத்தப்பவே எல்லாம் முடிஞ்சது. அப்பவே அந்த பயலையும் வீட்டை விட்டு தடுத்துட்டேன். இதோ நீதான், அவன் அங்க பிச்சை எடுக்கிறான் எங்க பிச்சை எடுக்கிறான்னு வீட்டுல கொண்டாந்து உட்காரிச்சிருக்க. செஞ்ச பாவமோ இந்த லட்சணத்துல இருக்கும். கடல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? இமைகளை தாண்டி
பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது. அதான் பார்த்தாச்சே, அப்புறம் என்ன பாட்டு? போடி தரத்த பார்த்து அங்க என்ன பாருவ? போட பட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. கேள்விக்கு குசும்ப பார்த்தியா? ஏய் என்ன இந்த பக்கம் கேக்குறோம்ல, வாங்க. ஆடே ஏய் என்ன, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. என்னடி சொல்ற, நான் முழுகாம இருக்க. நல்ல விஷயம் தானா, இதுக்கா உம்முன இருக்க? ஏய் இனிமே வாக்கியா வரப்பெல்லாம் பார்த்து நடந்து போ, உச்சி வெயில்ல தனியா போகாத, காத்துக்கிற படிச்சிட போகுது, புரியுதா? அம்மா புள்ளைக்கு அப்ப யாரு அட பாவி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணதுனாலதானே என்னையே உனக்கு கொடுத்த. இப்ப கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேக்குற. இங்க பாரியோ, என் கழுத்துல மட்டும் நீ தாலி கட்டல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுங்க, நீ பார் கூட கிடந்தவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா நான் புது ஊரை தாண்டி உருவாக்கணும். காசு பணம் வேணா கேட்டு வாங்கிக்கோ. அத விட்டுட்டு கலாட்டா பண்ண நினைச்ச கொழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். நந்தினி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டி. நேரமாச்சு, சாப்பிட வேண்டியதானே? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னமோ பண்ண. சொல்றேன்ல எழுந்துரு. என் கூட வா. உட்காரு உட்காரு. இன்னைக்கு என்ன பண்ற? போய் கை கழுவு. என்ன பாக்குற, ஷர்ட் உனக்குதான். எப்பவுமே ஐயா தானே எடுத்து கொடுப்பாரு நந்தினி. ஏன் நான் எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? நல்லா இருக்கு நந்தினி, பிடிச்சிருக்கா, போட்டுக்கோ. Oh.
இங்க பாரியா வந்து தானா வந்து வலையில மாட்டுதா என்ன பாக்குறீங்க வாங்க இல்லையா நீ ஏதோ விவகாரமா இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க என்னையா எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுங்க உனக்கு எங்க மச்சம் தானேயா விஷயத்த சொல்லு சொல்லு கண்ணு கட்டின தூரம் நம்ம சொத்துதான் அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே அதுக்கு என்ன இப்போ வர்றேன் அதுக்கு தானே கூப்பிட்டேன் என் சொத்துல பாதி உங்களுக்கு கொடுத்துறேன் ஆனா ஒண்ணு உங்க பொண்ணை எனக்கு கட்டி வச்சு என்னையா ஒரு மாதிரியா பேசுற கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது நான் யாரு உங்க ஜாதிக்கார பையன் தானா உங்க அளவுக்கு எனக்கு சொத்து இருக்குல்ல நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவன் தான் இல்லன்னு சொல்ல ஏன் என் வயசுல நீங்களும் எவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கீங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன்ல இதெல்லாம் பெரிய விஷயமா இங்க பாருங்க உங்க அந்தஸ்துக்கும் என் அந்தஸ்துக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன் ஆயிட்டோம்னா ஊருக்குள்ள ஒரு பைய ஏத்து பேசுவானா மாப்ள ஒரு பேக்க ஊத்துங்க நீங்க போயிட்டுங்கடி நான் வரேன் தாண்டா நில்லு எங்க இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்க உனக்கு பல்லுகள நேரம் ஆகல போ போ படி அது இருக்கட்டும் முதல்ல நீ எங்க போறன்னு சொல்லு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ போ நந்தினி ஆமா இவர் பெரிய கலெக்டர் ஆபீஸ் போய் கையெழுத்து போட போறாரு மூஞ்சி எங்க போறன்னு கேக்குறான்ல நந்தினி இப்படி எல்லாம் பேச கூடாது பல்லுகுடுக்கு போ உனக்கு நேரம் ஆகல அப்படியா சரி போ போ அப்படி என்ன முக்கியமான வேலை வரம் வஞ்சவர்ணா வஞ்சவர்ணா சட்டை நல்லா இருக்கா நல்லா இருக்கு எப்ப வாங்குன டவுனுக்கு போற அப்ப வாங்குனது அடப்பாவி எப்படி புழுகுது பாரு இதுவும் இந்த டேஸ்டும் இந்த வர இரு ஹலோ ஆதி ஏய் ஓடுறி பள்ளிக்கூடம் போகணும் நீங்க உட்கார்ந்து சைட் அடிக்கணுமா தெரியுமா கால் வைத்து கஞ்சி குடிக்க கூட வக்கில்லாத நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு கௌரவம் தரடி சொத்து அதையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய சொல்லிடி இதுக்கு காரணம் எவண்டி காரணம் நந்தினி வரப்புல நிக்கிற உன் மூஞ்சி எல்லாம் பாக்குறேன்னு வெறுப்புல கூட தான் நிக்கிறேன் அதுக்கு என்ன இப்போ பாத்தியா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய ஊருக்குள்ள நீ எத்தனை பேர்கிட்ட பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் உன் பாசத்தை அங்கேயே வச்சுக்க எனக்கு பாசம் காட்ட ஆள் இருக்குன்னு என்னடி திமிரா பேசுற டீ போட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட செருப்பு பிஞ்சிரும் நந்தினி வா வீட்டுக்கு போலாம் வரட்டுமா நந்தினி அவன் கிட்ட எல்லாம் நீயே பேசுற அவன் என்ன லவ் பண்றானா அதுக்கு நீ என்ன சொன்ன ஓகே என்ன சொன்ன அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது அவன் ரொம்ப கெட்டவன் யார் சொன்னா அவன் ரொம்ப நல்லவன் எங்க அப்பாட்ட சொல்லி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன பேச்சே காணோம்
மூஞ்சி. உண்மைன்னு நம்பிருச்சு பாரு. டேய் கவா, மதுரைக்கு போயிட்டு இந்த லிஸ்ட்ல உள்ள ஜாமெல்லாம் வாங்கிட்டு வா. அங்க கடைக்கு படி திருதுன்னு முழிக்காம விலைய கேட்டு வாங்கிட்டு வா. பாவா, மதுரைக்கு தானே போற, வா உன்னை ஒரு வழி பண்றேன். கூட கிடந்தவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா நான் புது ஊரை தாண்டி உருவாக்கணும். காசு பண்ண வேணா கேட்டு வாங்க. சரி சரி அலாத, இந்த முதல்ல போய் ஆக வேண்டியதை பாரு, அப்புறம் பேசிக்கலாம். என்னடா பேசுற, உன் பொண்ண ஒழுங்கா வளர்க்காம இப்ப வந்து பேசி என்னடா பிரயோஜனம்? பார், கூட்டம் கூடுது, நாலு பேருக்கு தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு தான் அசிங்கம். ஓ, போய் ஆக வேண்டிய வேலையை பாருப்போ. இந்த அப்பா, ஒரு நிமிஷம். பாவம் அந்த பொண்ணு அநியாயமா செத்து போச்சு, நீங்க இப்படி அசால்ட்டா போறீங்க? ஏய், இது பெரியவங்க விஷயம், உன் வேலைய பார்ப்போ. எது பெரியவங்க விஷயம்? ஒரு பொண்ணை ஏமாத்தி கெடுக்கறதா? ஏய், வாய கிழிச்சிருவேன், போ உள்ள. இப்ப நீங்க போலீஸ்க்கு போன் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? பண்ணு, போலீஸ்ல புடிச்சு கொடு, ஜெயிலுக்கு அனுப்பு. உன்னை தெரிஞ்சுக்கோ, கட்டிக்க போறவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டமேனு பின்னாடி நீதான் ரொம்ப வருத்தப்படுவ. எது, கட்டிக்க போறவனா? எனக்கு குடும்பம் பண்ற வழிய பாரு, புரியுதா? எனக்கு நீங்க அப்பன் தானே, ஏதோ புரோக்கர் மாதிரி பேசுறீங்க. விட்டா ஓவரா பேசிட்டு போற, பிச்சிடுவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி, நீங்க சொல்றவனே நான் கட்டிக்க மாட்டேன். பின்ன யாரடி கட்டிக்க போற? சொல்லுடே, பின்ன யார கட்டிக்க போற? அண்ணே, அண்ணே, என்னண்ணே வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிற, ஏன் இப்படி பண்ற? ஆமா, கல்யாணம் பண்ண என் மாமா எசக்கி என்ன பண்ற? என்ன பண்ணுவீங்க? சோத்துல மறைக்கிற மாதிரி அவைய மாமங்கத்தையும் மறைச்சிட்டீங்களே. உங்க கடந்த கால வாழ்க்கையோ அதுல இருக்கிற நல்லது கெட்டது பத்தியோ எனக்கு கவலை இல்ல. எனக்காக அழுதுகிட்டு, எனக்காக சிரிச்சுக்கிட்டு, எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற என் மாமன் தான் என் புருஷன், என்ன பண்ணுவீங்க? மாப்பிள, நான் பாலசிங்கம் பேசுறேன், உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு மணி நேரத்துல என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம். இது அநியாயம். என்ன, உன கேட்க ஆள் இல்லை, ஆடுறியா? ஏய் முருகேசா, எட்டான் தருவாள என்னடி சொன்ன? உனக்காகவே சிரிப்பான், உனக்காகவே அழுவான், உனக்காகவே வாழ்றானா? அப்ப உனக்காகவே காவ குத்துறவா? மாறிதான் அவன் புருஷன், அவன் கையால தாலிய கட்டிக்கிற. அதை விட்டுட்டு ஆத்துல விழுந்து சாவறேன், குளத்துல விழுந்து சாவறேன், இல்லைன்னா அவனை இழுத்துட்டு ஊற விட்டே ஓடிடுறேன்னு வேற எது நடந்தாலும் சரி. இளைய முருகேசா, அந்த எசைக்கு பையன் எங்க இருந்தாலும் அவனை கண்டதுமா வெட்டி போடுறான். உண்மையிலேயே உனக்கு அவன் மேல பாசம் இருந்தா
அவன் உயிரை காப்பாத்தறி. மாமா, ஒரு மணி நேரத்துல கல்யாணம் சொன்னீங்க, ஒரு ஏற்பாடும் பண்ண காணோம். கவலையே படாதீங்க, எல்லா ஏற்பாடோட தான் வந்திருக்கேன். தோ போடவ தாலி. அவரு எங்கடா? ஏண்ணா அந்த டைம்ல முகூர்த்தம் பண்ணா அவங்களும் சொல்லுவோம். இந்த புடவைய கட்டிட்டு வந்து உட்கார்ற, ஏதாவது ஏடா கூட பண்ண நினைச்சு அவன் சாவுக்கு நீயே காரணமாயிடாத. இப்ப மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலனா உங்க அப்பா இசக்கிய கொன்னுடுவான். நடந்தா அவன் தப்பிச்சிடுவான், ஆனா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். இப்ப என்னடி பண்ண போற? ஏய் போயிரா, நீ நேரம் அப்பனா போய் போய் அவன கிட்ட கிட்ட பாக்குறேன். மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள. ஏய் இப்ப போறியா இல்லையாடா? நான் போக மாட்டேன், என்ன சாவாச்ச கூட பரவாயில்ல, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நந்தினி ஏந்து நந்தினி ஏத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். போய் பேச. ஏய் என்ன என்ன வேணும் உனக்கு? நீ போ, போயிடு. ஏன் நந்தினி அப்படி பண்ற? உனக்கு அறிவே இல்ல, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை கல்யாணம் பண்ணிக்காத நந்தினி. நீ யார் அதை சொல்றதுக்கு? நான் மாரியதா கல்யாணம் பண்ணிக்குவேன். புரியாம பேசுற, அவன் நல்லவன் இல்ல, கெட்டுவன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான், மரியாதைய வெளியே போயிடு. இனிய மூஞ்சிய முழிக்க கூடாது. மீறி வந்து என்ன பார்த்த, என்கிட்ட பேசின, உனக்கு சோறு போட்ட பாவத்துக்கு நான் நாட்டுக்கிட்ட செத்துருவேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னா இங்க இருந்து போயிடு. சொன்னா கேளு நந்தினி. விடா, வெளிய போடா. வேலைக்கோர நாயே. Come on.
ஏய், அவன் மூட்டை முடிச்சு நடத்துறா. சரிங்க. கேவலம் உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? அப்ள விடுங்க அப்ள விடுங்க விடுங்க. கல்யாண வீட்டை இலை வீடாக்கணும் அப்ள. ஏய், எந்திர. ஐயா. இனி உன்னை இந்த வீட்டு பக்கமோ இந்த ஊரு பக்கமோ எங்கேயும் பார்க்க கூடாது. போடா. மீறி வந்து என்ன பார்த்த என்கிட்ட பேசின உனக்கு சோறு போட்டு பாவத்துக்கு நான் நாட்டுக்கிட்ட செத்துடுவேன். இந்த கல்யாணத்தை சிம்பிளா பண்றீங்க? யார் அவன்? இந்த பொலிவாவி தாங்க என் பொண்ணோட வாழ்க்கைய. யோ, அவன வண்டியில ஏத்து. ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், என் வீட்டு வாசல்ல வந்து என் மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்றேன்றீங்க? மெண்டலா நீ? ஒரு பொண்ணு சாவறதுக்கு காரணமா இருந்திருக்கான். அவனை போய் மாப்பிளங்கற, அவனை ஸ்டேஷன்ல வச்சுக்கிறேன். ஏய், வண்டியில ஏறா. இன்ஸ்பெக்டர், அக்கம் பக்கத்துல எவ செத்து போனாலும் அதுக்கு நான் தான் காரணமா? காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்டவன் ஏதாவது சொல்லுவான், அதுக்கு என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? யாரு சாட்சி? சாட்சி சொல்லுமா? இன்ஸ்பெக்டர், இப்ப அந்த பொண்ணை கெடுத்தத நான் நேர்ல பார்த்தேன். எந்த கோர்ட்டுக்கு வேணும்னாலும் நான் வந்து சாட்சி சொல்றேன். போடா சாரி நாயே. ஏய் ஏய், சாட்சியோட கேட்ட எழுதி போங்க. ஏமா, நீ ஸ்டேஷன் வந்து ஒரு சாட்சி கையெழுத்து போடணும். ஹலோ, மரியாதை அவங்களை கூட்டிட்டு வா. ஏமா நிக்கிற? போமா.
நான் தான் இருக்கேன்னு தெரியாம போயிடுச்சு. மாறி கெட்டவங்கிறது உனக்கு தெரியும். அவங்ககிட்ட இருந்து நந்திரியை காப்பாத்த சக்தி கூட சாமி. அண்ணே, அந்த இசைக்கு போய் மேக்கூர் கட்டல தானே இருக்கான். அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லண்ணே. யாருகிட்ட அந்த இசைக்கு போயிலேயே அவளையே டார்னரா கிழிக்கிறான்டா. பகல்டா
காசு எடுத்து ஓடி போயிடு. ஏய் மனசுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேனா? எப்படியாவது பேசி உன்னை கூட்டிட்டு போலாம் தானே நினைச்சேன். ஆனா நீ தான் என்ன பேசவே விடலையே. இவனுக்கு ஒரு முடிவு கட்டுட்டுதான் நம்ம ஒன்னும் சேரணும்னு இருக்கு. எதுவுமே நம்ம கையில இல்லை, எல்லாமே சாமி கையில தான். போலாமா? மாமா என்ன தூக்கிக்கோ. எங்கூர் மீனாட்சி மூக்குத்தி மின்னதடி, மூக்குத்தி மின்னதடி. நம்மூர் காமாட்சி கம்மல் மின்னதடி, கம்மல் மின்னதடி. இந்த ஊர் பொண்ணு மனோ தங்கவாகோ, கெட்டி மேல சத்தோ இந்த வீட்டில் கேட்கோ. அந்த செந்தூர் வடிவேலா, செந்தூர் வடிவேலா. முருகா எங்க முருகா, காக்க வேணு முருகா. அம்மாடி ஓ முகத்தில் கண்ணாடி முகம் பார்க்கும், உன்னோட வாசத்தையும் பூவெல்ல வர கேட்கும். கையெடுத்து கும்பிடுறோம் சாமி போல நீராமா. தோம் தகதோம் தத்தோம்
தட்டோம் தட்டோம் நகதோம் தட்டோம் நகதோம்.